குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒருமை பன்மை. ஒருமை அப்படின்னா என்னென்னா ஒரு பொருளை குறிக்கிறத தான் நம்ம ஒருமைன்னு சொல்கிறோம். பன்மை அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பல பொருட்களை குறிக்கிறத வந்து நம்ம பன்மைன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வீடு, வீடுகள். இதில் வந்து வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளை குறிக்கிறத வந்து ஒருமைன்னு சொல்கிறோம். அதில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பல பொருட்கள் இருக்கிறதுனால அதை நம்ம வந்து பன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே மாதிரி புத்தகம், புத்தகங்கள், பண்டு, ஒருமை, பண்டுகள், பன்மை, பட்டம், ஒருமை, பட்டங்கள், பன்மை, மீன், ஒருமை, மீன்கள், பன்மை, சிங்கம், ஒருமை, சிங்கங்கள், பன்மை, மரம், ஒருமை, மரங்கள், பன்மை, புறா, ஒருமை, புறாக்கள், பன்மை, பூ, ஒருமை, பூக்கள், பன்மை, ஆப்பிள், ஒருமை, ஆப்பிள்கள், பன்மை. இதெல்லாம் தான் ஒருமை பன்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.